மே 14 இயக்கம் சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2016 மார்ச் மாசத்துல கிட்டத்தட்ட இதே தேதியில இந்திய அரசு ரேஷன் கடைகளை மூட போகிறதுங்கிற தகவலை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். இது எந்த ஊடகமும் இந்த செய்தியை வெளியிடல. ஆனால் சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பரவச்சு. இந்த செய்தி பரவனதை அடுத்து இந்தியாவினுடைய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மே 14 இயக்கம் சொன்னது உண்மை இல்லைன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தி எல்லா ஊடகத்திலும் வெளிவந்திருந்தது. இந்த நிர்மலா சீதாராமன் கொடுத்த பதில் அறிக்கையில அவர் சொல்லாமல் விட்ட அந்த நுண்ணிய தகவலை எல்லாம் தொகுத்து மே 14 மறுப்பு அறிக்கை வெளியிட்டிருந்தோம். நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த அறிக்கை ஊடகத்தில் நாங்கள் கொடுத்த பொழுது எந்த ஊடகமும் பிரசுரிக்கவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்பொழுது ரேஷன் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தென்னிந்திய மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் வந்து இந்த மாதிரி ரேஷன் கடைகள் பொருள் தட்டுப்பாடு என்பது வந்திருக்குது. இப்ப இது ரெண்டையுமே தொகுத்து பார்த்தோம் என்றால் மே 14 அன்று சொன்னது உண்மை என்கின்றதுதான் இப்பொழுது அம்பலமாக இருக்கிறது. இந்த ஒரு வருட காலத்துல இந்திய அரசு மோடி அரசு என்னென்னலாம் ஒப்பந்தம் போட்டாங்க, என்னென்னலாம் பொய் சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் தொகுத்து உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறோம். இந்த ரேஷன் கடைகளை முடக்கப்படுறது அப்படிங்கிற இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய தலைமை அலுவலகத்துல தான், அதோட வாசல்ல தான் நாங்கள் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்திய அரசு வந்து உலக வர்த்தக கழகத்தில் நாங்கள் வந்து ரேஷன் கடைகளை மூட போறோம், அந்த மானியங்களை நிறுத்த போகிறோம் என்ற ஒரு முடிவை சொல்லியிருந்தாங்க, ஒப்பந்தத்தை போட்டிருந்தார்கள். அதைத்தான் வந்து அந்த அந்த எந்த அமைப்பிலே போட்டிருந்தார்களோ அந்த அமைப்பினுடைய வாசலில் நின்றுதான் இப்பொழுது உங்களிடத்துல இந்த உண்மையை நாங்கள் சொல்ல இருக்கின்றோம். இதை மேலும் விவரமாக விளக்கமாக நாம் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்கள் பார்ப்போம். நம்ம இந்த ஒப்பந்தம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கொண்ட அவசியம் இருக்கு. இப்ப நம்மளுடைய ஒட்டுமொத்த தலைவிதியையும் இந்திய அரசு வந்து எழுதி இந்த நிறுவனத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க, இந்த அமைப்பு கூட ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த அமைப்பு என்னன்னா இது பணக்கார நாடுகள், அதாவது வெள்ளக்கார நாடுகள், மேற்குலக நாடுகள் இதெல்லாம் சேர்ந்து அவங்களுடைய வியாபாரத்தை பெருசாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது. உலக வர்த்தக கழகம்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா உலகம் முழுக்க நாங்கள் வர்த்தகம் பண்ணணும், எல்லா இடத்துக்கும் நாங்கள் பிசினஸ் பண்ணணும், அதுக்கு உங்க சந்தைகள்லாம் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா அவங்க ஏற்கனவே அவங்களுடைய நாட்டில் வித்தது மட்டுமே பத்தாது, உலகத்தில் கூட எல்லா நாடுகளும் நாங்கள் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா உலகத்தில் வந்து ஒரு வியாபாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனால் ஒரு மனுஷனுக்கு தேவையான உணவும் அவனுக்கு தேவையான உடையும், இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. இப்போ இதில் என்ன நடந்ததுன்னா வந்து ஒரு உணவுங்கிறது அன்றாட தேவையாக இருக்குது. உடைங்கிறது கூடயும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு ஒரு முறை வந்து உடை வாங்கிக்கலாம், ஆனால் உணவுங்கிறது தினந்தோறும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அந்த உணவை வந்து ஒரு சந்தையாக தன்னுடைய சந்தையாக மாற்றணுங்கிறதுல வளர்ந்த நாடுகளுக்கு தேவையாக இருக்கு. ஏன்னா அப்போதான் வந்து பெரிய அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க முடியும். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ ஒவ்வொரு வளர்ந்த நாடுகள் வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள், ஏழை நாடுகள், இதான் மூணு படிநிலையாக உலகம் இருக்குது. அப்போ வந்து இந்த வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள், அப்புறம் ஏழை நாடுகள், இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு என்னன்னா விவசாயிகளுக்கு வந்து மானியம் தருவாங்க, அதனால விவசாயி விவசாயம் பண்ண முடியும். அவன் கஷ்டப்பட்டு உழைச்ச பொருளை கொண்டு போய் அவனால் விற்க முடியாது, அதனால அவங்க கிட்ட இருந்து வாங்கி அரசாங்கம் குறிப்பிட்ட விலை நிர்ணயம் பண்ணி வாங்கிக்கும். அப்போ அந்த வாங்கின பொருளை வந்து அரசாங்கம் பாதுகாத்து வச்சுக்கும், சேமிப்பு கிடங்களை வச்சுக்கும். அப்புறம் சேமிப்பு கிடங்களை வச்சுக்கிட்டதை இந்த அரசு வந்து இந்த மலிவு விலையில் இல்லை சலுகை விலையில் ஏழை எளிய மக்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஒரு நம்ம ரேஷன் கடைன்னு சொல்லக்கூடிய இந்த முறைகள் மூலமாக வியாபாரம் விநியோகம் பண்ணுவாங்க. இதனால் என்னாகும்னா விவசாயிகள் ஒரு பக்கம் வந்து தங்கள் விவசாயத்தில் இருக்க முடியுது, இன்னொரு புறத்தில் வந்து அந்த அடிப்படை உணவு தானியத்தினுடைய விலையை வந்து பெரிய கம்பெனிகள் வேற யாரும் வந்து கைப்பற்றாமல் கட்டுப்படுத்த முடியுது. இன்னொரு புறத்தில் ஏழை எளிய மக்கள், உழைக்கிற மக்கள் அவங்களுக்கான ஒரு உணவு, அவங்க உழைப்பதற்கு தேவையான உணவும் ஆற்றலும் சக்தியும் அதில் கிடைச்சிருது. அப்போ இந்த சமநிலை வந்து எப்போவுமே ரொம்ப முக்கியம் ஒரு நாடு வளருவதற்கு. இது மட்டும் இல்லாமல் என்னென்னா இப்போ வெளியிலேருந்து ஒரு நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து அரிசி வந்து ஒரு 20-25 கிலோ ஒரு 25 ரூபா ஒரு கிலோ அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல வெளிநாட்டிலேருந்து ஒரு
பத்து ரூபாய்க்கு கொண்டாந்து அரிசியை கொண்டாந்து போட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே அங்கே விலை கம்மியாக இருக்கும் அங்கே போய் வாங்குவோம். அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்க விவசாயிக்கு அரிசி வந்து வியாபாரம் பண்ண முடியாது. அப்போ அங்கேருந்து கொண்டாந்து இறக்குமதி பண்ணி வியாபாரம் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு வந்து மிகப்பெரிய லாபம் வந்துடும். இதில் மிகப்பெரிய கம்பெனிகள் வந்து பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிப்பாங்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பெரிய அளவுக்கு பணம் இல்லாமல் போயிடும். அப்போ விவசாயிகள் நொடிஞ்சு போயிடுவாங்க. இன்னொரு பொருள், ஏழை எளிய மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காம போகக்கூடிய ஒரு சூழலும் வந்துடும். அப்போ இப்படியான ஒரு சூழலெல்லாம் தடுப்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா, வெளிநாடு இப்போ சந்தை நம்ம ஊரில் இருக்கிறத விட வெளிநாட்டில் ஒரு பொருளை கொண்டாந்து இறக்குமதி பண்ணுறேன்னா அந்த பொருள் இந்த பொருளினுடைய விலையை விட அதிகமாக இருந்தால் தான் அப்போ மக்கள் வந்து அங்கே போய் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. அதனால தான் நம்ம ஊரில் நம்ம ஊர் விவசாயம் நம்ம ஊர் வியாபாரம் நம்ம ஊரினுடைய உற்பத்தி எல்லாமே வந்து பாதுகாப்பானதாக இருக்குது. இது நம்ம ஊரில் மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படிதான் உள்ளூரில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள், விவசாயிகள், உற்பத்தி செய்யக்கூடிய சிறு சிறு தொழில்கள் நடத்தக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இவங்களெல்லாம் பாதுகாக்க முடியும். இந்த முறை தான் இந்த நாடுகள் இன்னைக்கு வரைக்கும் பஞ்சத்திலையும் பட்டினியிலையும் சாகாமல் பாதுகாக்கக்கூடிய முறை. இதுக்கு தான் ஒரு நாட்டினுடைய அத்தனை பட்ஜெட்டும் வந்து நடக்கக்கூடிய விஷயம், திட்டங்கள் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இது இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பணக்கார நாடுகள் நீ என்ன பண்ணுறீங்கன்னா, ஏழை நாடுகள்கிட்டையும் வளர்ந்த நாடுகள் வளர்கின்ற நாடுகள்கிட்டையும் பணக்கார நாடுகள் என்ன சொல்லுதுன்னா, நீ விவசாயத்துக்கு மானியம் கொடுத்துட்ற, நீயே ஒரு கொள்முதல் பண்ணிடுற, நீயே வந்து மலிவான விலைக்கு கொடுத்துட்ற, அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து நாங்கள் வந்து உங்கள் நாட்டில் வந்து வியாபாரம் பண்ண முடிய மாட்டேங்குது, நாங்கள் அப்படியே இறக்குமதி பண்ணணும்னு நினைச்சாலும் கூட நீ வந்து நிறைய வரி வச்சு அந்த பொருளோட விலை ஏற்றிடுற, அதனால் நீ வந்து விவசாயத்துக்கு மானியத்தை நிறுத்திடு. அதே போல் விவசாயிகிட்ட வந்து பொருளை நீ வந்து நெல் கோதுமை இந்த தானியத்தெல்லாம் வந்து கொள்முதல் பண்ணாத, ஒரு குறிப்பிட்ட விளைச்சு கொள்முதல் பண்ணாத, அப்புறம் இந்த விளைபொருளை வாங்கி நீயே சேமிப்பு கிடங்களை வச்சுக்காத. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் இந்தியாவில் பெரிய பெரிய கிடங்கு இருக்கும், இந்த கிடங்களை நீ வந்து வச்சிக்கக்கூடாது. அப்புறம் நாலாவது, நீயே வந்து என்ன பண்ணுற, ரேஷன் கடையில் வந்து குறைஞ்ச விலையில் வந்து விற்கிற, அது நாளையும் நீ நிறுத்திடணும். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும்னா, நான் உங்கள் நாட்டில் வந்து இறக்குமதி பண்ணுவேன், அதுக்கு நீ அதிகமான வரி எல்லாம் போட்டு தடுக்கக்கூடாது, அதை வந்து இறக்குமதிக்கு நீ அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதைத்தான் வந்து அவங்க வந்து ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடிய ஒன்று, நாங்கள் வியாபாரம் பண்ணுவதற்குரிய எல்லா வசதியும் நீங்கள் செஞ்சு தரணும்னு சொல்லக்கூடிய ஒன்று. அப்போ வந்து இந்த வளர்கின்ற நாடுகள், ஏழை நாடுகள்லாம் சேர்ந்து இந்தியாவோட தலைமையில் வந்து இந்தியா தலைமையாகி அதில் போய் நின்று என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் வந்து விவசாயிகள் மானியம் தருவோம், நாங்கள் வந்து விவசாயிகள் வந்து கொள்முதல் பண்ணுவோம், அந்த கொள்முதல் நாங்களே சேமித்து வைப்போம், நாங்களே வந்து எல்லாத்துக்கும் வந்து குறைவான விலையில் வழங்குவோம். அதே போல் எங்கள் உள்நாட்டு விவசாயத்தை பாதுகாப்பதற்காக வெளியிலேருந்து நீ கொண்டாந்து அதிக அளவில் விலையில் கொண்டாந்து நீ இறக்கினேன்னா அதை தடுப்பதற்கான வரிகளை நாங்கள் போடுவோம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த சண்டை ரொம்ப நாள் நடந்துகிட்டே இருந்தது. இப்போ இதில் வந்து கடந்த கடைசியாக இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் வந்து இந்த விஷயம் வந்து சமரசம் பண்ணிக்கலாங்கிற நிலையில் வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்க. அது வந்து இந்த பாலி நகரில் நடந்த அந்த மாநாட்டில் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து உடனடியாக மோடி அரசு வந்துச்சு. மோடி அரசு வந்த உடனே அவங்க வந்து 2014 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒப்பந்தத்தினால உள்நாட்டு இதெல்லாம் வந்து கெட்டு போயிடும், அதனால் வந்து நீங்கள் இந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கணுன்னா எங்களுடைய இந்த கொள்முதல் மானியம் இந்த ரேஷன் கடைகளை பாதுகாக்கிறது இதையெல்லாம் வந்து நீ உத்தரவாதம் கொடுத்தாதான் நான் உலக வர்த்தக கழகத்தில் நீ சொல்கிறதுக்கு நான் ஒப்புதல் கொடுப்பேன்னு சொல்லி கேட்டோம். அது இல்லாமல் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லி ரொம்ப வீரவாசனமாக பேசினாங்க. இது எல்லா நாடுகளும் ரொம்ப சந்தோஷமாக வந்து வரவேற்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சு. இது வந்து நடந்தது 2014 ஆகஸ்ட் மாதம். அதுக்கு அடுத்து செப்டம்பர் மாதம் நடுவில் வந்து மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போனார். அங்கே வந்து அவர் ஒபாமா பார்த்து பேசினார். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதற்கடுத்து 2வது மாதம் நவம்பர் மாதம் 2014 அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசி ஒரு 3-4 மாதத்தில் என்ன ஒப்பந்தத்தெல்லாம் போட மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய அந்த வர்த்தக வாய்ப்புகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி இந்தியா சொல்லிட்டு வந்துருச்சு. இதைத்தான் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம், இந்தியா அரசு இதெல்லாம் ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி. உடனே நிர்மலா சீதாராமன் அவர்கள் மறுத்துருந்தாங்க, இல்லை இல்லை நாங்கள் வந்து வெறுமனெல்லாம் ஒத்துக்கல, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து உணவை பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயங்களை விட்டுத்தர மாட்டோம்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையாக என்ன நடந்தது அப்படின்னா, இங்கே உலக வர்த்தக கழகத்தினுடைய ஆவணங்கள், அறிக்கைகள், அவங்க வெளியிட்ட கட்டுரைகள் இதெல்லாம் எடுத்து படித்து பார்த்தப்ப என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அமெரிக்காவுக்கிட்டையும் மேற்கு உலகத்திட்டையும் வந்து இந்தியாவும் ஒரு 100 நாடுகளும் சேர்ந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா,
உன்னோட ஒப்பந்தத்தெல்லாம் ஒத்துக்கணும்னா எங்க மானியத்தையும் நாங்க ரேஷன் கடைகளை மூடாம இருக்கிறதையும் உணவை சேமிச்சு வைக்கிறதையும் இதை வந்து எங்களுக்கான உரிமை, அதை வந்து நீ வந்து ஒத்துக்கிட்டா தான் உங்க கூட நான் வியாபாரம் பண்றதுக்கு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சுன்னா என் உரிமைகளை பத்தியெல்லாம் எதுவுமே பேசாம சரி உங்ககிட்ட நான் வியாபாரம் பண்றோங்கிறத நேரடியா ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப எவ்வளவு வேணா இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஏற்பாடு என்பது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப என்னங்க ஆச்சு, நீங்க உணவுலாம் கொள்முதல் பண்றதெல்லாம் பத்தி என்னங்க ஆச்சுன்னா, இல்ல இல்ல அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அது 2016 வந்து பேசிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க. அப்ப இவங்க கையில எது பிடிப்பு இருந்துச்சோ அதை விட்டு கொடுத்துட்டாங்க. முதல்லயே அவங்க என்ன சொல்றாங்க, என் சந்தைக்கெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணணும்னா நான் சொல்ற கட்டுப்பாடுலாம் நீ ஏத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன என் சந்தைக்கெல்லாம் வரலாம்னு ஒப்பந்தம் போட்டு எழுதி கொடுத்தாச்சு. இனி அவன் இவங்க சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள்லாம் ஏத்துக்க மாட்டான். அதான் நடந்தது. இது 2014 நடந்துச்சுங்களா. அடுத்து 2015 டிசம்பர் மாதம் வந்து இதை சரிப்பா நீங்கள் சொன்னதெல்லாம் நம்ம வந்து உட்காந்து பேசுவோம்னு சொன்னோமே அப்படின்னு சொல்லி நைரோபியில் வந்து உட்காந்து பேசினாங்க. இப்போ நைரோபி பேசின பொழுதும் இந்த மாதிரியான ஒரு சலுகைகள் கொடுப்பதை பற்றி நான் ஒரு 4 வருஷம் அவகாசம் தரோம். இந்த 4 வருஷத்துக்குள்ளே நீ ரேஷன் கடை நடத்திக்கோங்க, நீங்கள் மானியம் கொடுத்துக்கோங்க, கொள்முதல் பண்ணிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்லி இருந்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே தாண்டிலாம் இல்லை. இதுக்கு நடுவில் என்ன நடந்தது அப்படின்னா அதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு வேளை உத்தரவு வந்துட்டாங்க. இப்போ இது ஒப்பந்தம் வந்து ஒரு சமயத்தில் இந்த 4 வருஷம் நடைமுறை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி திடீர்னு போய் 4 வருஷம் கழிச்சு ரேஷன் கடை மூடனா பிரச்சனை ஆகி போயிடும். இப்போ அதுக்கு என்னன்னா ரேஷன் கடைக்கும் விவசாய கொள்முதலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா இந்த தானியத்தெல்லாம் பாதுகாக்க வைக்கக்கூடிய அந்த பகுதி. நீங்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய குடோன். இப்போ என்னன்னா இது இருந்தால் தான் நீ உணவு சேமிச்சு வைப்ப, இது இருந்தால் தான் நீ விநியோகம் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால 2014 நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து ஆகஸ்ட் மாதம் வீரவசனம் பேசின அதே மாதத்திலேயே 2 வாரத்தில் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சாந்தகுமாரோட தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. சாந்தகுமார் கமிட்டின்னு பேர். அது என்ன பண்ணுச்சுனால அதுக்கு என்னென்னா இந்த குடோன்லாம் வச்சுருக்கிறோமே இந்த குடோனெல்லாம் நம்ம வச்சுக்கலாமா, இல்லை இதை வந்து கழட்டி விட்டுலாமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கொடுங்கன்னாங்க. அதுக்கு அவர் போய் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பெரிய ஃபுட் கார்பரேஷன் இந்தியாவுடைய அந்த கிடங்குகள்லாம் வந்து நம்ம வச்சுக்கிறத விட தனியாருக்கு கொடுத்துட்டோம்னா சரியா இருக்கும், ஏன்னா அது வந்து சரியா இயங்கலை. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் வந்து எல்லா மக்களும் வந்து உணவு வாங்குற வழி இல்லை, சரியாலாம் ரேஷன் கடை நடக்கிறது இல்லை, அதனால 63% மக்கள் தான் வந்து ரேஷன் கடை வழியாக பயனடைகிறாங்க. அந்த 63% பதிலாக 40% குறைச்சிருவோம், மீதியை வந்து நம்ம காசாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை கொடுத்தார். அவர் அதை மட்டும் கொடுக்கல, நீங்கள் கொடுக்கக்கூடிய நீ அரிசி கோதுமை ரவை நீங்கள் என்னென்னலாம் போடுறீங்களோ அதையெல்லாம் வந்து சந்தையில் என்ன விளைவிக்குதோ கடைகளில் என்ன விளைவிக்குதோ அந்த விலைக்கு ரேஷன் கடையில் விற்கணும், நம்ம மானியத்தை காசாக கொடுத்துடலாம். இப்போ மானியத்தை வாங்கிக்கிட்டு அவன் ரேஷன் கடையில் வெளிக்கடையில் என்ன ரேட்டு கிடைக்கும் என்ன விலை கிடைக்கும் அதே விலையில் ரேஷன் கடையில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு பரிந்துரை கொடுக்க வச்சாங்க. அதாவது அமெரிக்காக்காரனோ மேற்கு உலகமோ என்ன சொன்னானோ என்ன ஒப்பந்தத்தில் கேட்டானோ அந்த அதையெல்லாம் எடுத்து இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த சாந்தகுமாருங்கிறவரை வச்சுக்கிட்டு இவங்களே அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க. இது 2015 நடந்துச்சு. இது எல்லாம் பாராளுமன்றத்திலாம் நடந்தது. இந்த பாராளுமன்றத்தில் எந்த எதிர்கட்சியும் இது குறித்து பேசலை, காங்கிரஸும் இது குறித்து எதுவும் பேசலை, நம்ம ஊர்லேருந்து அனுப்பியிருக்கக்கூடிய அதிமுகவும் பேசலை, திமுகவும் பேசலை. அது மட்டும் கிடையாது, உழைக்கிற மக்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இதை பற்றி எதுவுமே பேசலை. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இதை மூடக்கூடிய வேலைக்கு தயாராக இருக்கிறாங்க. இதுதான் இப்போ பார்க்குறோம். இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னா இப்போ நீங்கள் வந்து திடீர்னு ரேஷன் கடை மூடுறதுங்கிறது சாத்தியம் இல்லை, அதனால் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கையை வந்து அளவை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்கு. இது ஏன் நம்மளோட ஊரில் நடக்குது, நம்ம ஊரில் மட்டும் கிடையாது கர்நாடகம் நடந்திருக்கிறதுனால் வட மாநிலங்களில் வட இந்தியாவில் வந்து ரேஷன் கடைகள்லாம் வந்து நம்ம ஊர் அளவுக்கு திறமையாக சரியாக செயல்படலை, உருவாக்கவே படலை. ஆனால் தென்னிந்தியாவில் தான் சரியாக குறிப்பாக தமிழகம் போன்ற இடத்துல தான் வந்து நல்ல முறையில் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா இங்கே வந்து அது கொடுக்கக்கூடிய பொருளை கம்மி பண்ணுறான். வட இந்தியாவில் காசு வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டாங்க, நீ எடுத்துகிட்டு கொண்டு போய் நீ வாங்கிக்கோன்னு சொன்னது வசதியாக போயிடுச்சு. ஏன்னா அவெல்லாம் வரவே தான், அவங்க ஊரில் ரேஷன் கடையே கிடையாது, அதனால் கிடைச்ச காசை எடுத்துகிட்டு போயிட்டான். இதுக்கான அந்த எல்லாத்துக்கும் வங்கி கணக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து மன்மோகன் சிங் அரசு முதல்ல பண்ணார். அதே திட்டத்தை எடுத்து மோடி வந்த உடனே பேரை மட்டும் இந்தியில ஜன்தன் யோஜனான்னு ஏதோ பேரை மட்டும் இந்தியா போட்டு அது பெரிய விளம்பரப்படுத்தி நிறைய பேர்த்த வந்து நாங்கள் பேங்க் அக்கௌண்ட் வாங்கிட்டோம். நாங்கள் இத்தனை பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் எதுக்குன்னா ரேஷன் கடையில் உனக்கு போல அரிசி தரது போல காசை கொடுத்துருவோம்,
ரேஷன் கடையில் வந்து நீ வெளியே ரிலையன்ஸ் கடையில் வந்து என்ன ரேட்டுக்கு விற்கிதோ அதே வேலையில் வந்து அரிசி விற்போம், நீ இங்கே வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிறதான் மோடியோடைய திட்டம். இந்த திட்டத்தை தான் எல்லாத்தையும் ரேஷன் கடையை திறந்து விட்டுருக்குறாங்க. இதுக்கு 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 தான் எல்லாத்துக்கும் வந்து வங்கி கணக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வங்கியில் வந்து பணம் கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளோ காலம் வரைக்கும் வந்து 10 ரூபாய்க்கு போய் ரேஷன் கடையில் ஒரு கிலோ அரிசி வாங்கியிருக்கலாம், அல்லது 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். இந்த 5 ரூபாயும் 10 ரூபாயும் இனிமேல் உங்களுக்கு காசாக கொடுத்துருவாங்க. நீங்கள் வெளியே வந்து 25 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அதே அரிசியை அதே விலைக்கு 25 ரூபா 30 ரூபாய்க்கு ரேஷன் கடையில் விற்பாங்க. நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய 10 ரூபா மானியத்தை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் மீதி காசையும் கொடுத்து நீங்கள் அரிசியும் வாங்கிக்கலாங்கிறத இப்போ மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் அந்த மானியம் யாருக்குனால் யார் ஆதார் அட்டை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அப்போ அதையும் சேர்த்து கொண்டு வந்தாச்சு. இதுக்கு தான் ஆதார் அட்டை கொண்டு வந்தாங்க அவங்க. இப்போ இந்த ஆதார் அட்டையில் இதுக்கு இந்த 5 ரூபாயும் 10 ரூபாயும் நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து ஏதாவது நாட்டு பொருளாதாரத்தை கீழே இருக்கணும்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அதில் வந்து ஆதார் அட்டைக்குள்ளே உங்கள் வருமான வரி சேர்த்துக்கிறது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சேர்த்துக்கிறது, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க சேர்த்துக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. ஆக மொத்தம் ஒட்டு மொத்தம் என்ன பண்ண போகிறாங்கன்னா உங்கள் வருமானத்தை பார்த்து உங்களுக்கு மானியம் தர போகிறாங்க. அந்த மானியத்தை வச்சு நீங்கள் ரேஷன் கடையில் போய் வாங்கணுங்கிற சொல்லியாச்சு. அந்த காசு எவ்வளோ நாளைக்கு நம்ம பேங்க்கில் போடுவான்னு தெரியாது. இப்போ இந்த கேஸ் சிலிண்டருக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த கேஸ் சிலிண்டருக்கு நடந்த கதை தான் நாளைக்கு ரேஷன் கடைக்கு நடக்க போகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னால் இதில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அழிய போகிறாங்க. விவசாய மானியத்தை நிறுத்த போகிறான். இதில் 2017 வந்து பருத்திக்கான ஏற்றுமதி மானியத்தை நிறுத்துறாங்க. இப்போ நம்மளுடைய மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வணிக பொருளாக இருக்கக்கூடிய பருத்தி ஏற்றுமதிக்கு வணிக அந்த மானியத்தை நிறுத்தினாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பருத்தி போடக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இதெல்லாம் இந்த அமைப்பிட்ட வந்து இந்திய அரசு கையெழுத்து போட்டு ஒரு அடிமை சாசனம் போட்டு கொண்டு வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் மோடி அரசை வந்து மேற்குலகம் ஆதரிக்குது, வளர்த்தெடுக்குது. மோடி அரசு அடுத்த 10 வருஷத்துக்கு வச்சுக்கிட்டாதான் இவன் நம்ம ஊரில் பூந்து கொள்ளையடிக்க முடியும். இப்போ என்ன ஆகும்னால் நம்ம ஊரில் இருக்க விவசாயி வந்து அரிசியை வந்து விற்க முடியாது. அப்படியே கொண்டாந்து விற்றாலும் அவரே கொண்டாந்து மூட்டை கீட்டையை போட்டு விற்றார்னா ஒரு கிலோ அரிசி 30 ரூபாய்க்கு போட வேண்டிய நிலைமை அவர் வருது அப்படின்னால் அதை நம்ம வியாபாரி வாங்கி விற்க போகிறார், அதை நம்ம போய் வாங்க போகிறோம். இதுதான் நடக்க போகுது. ஆனால் இதோட ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னால் வெளிநாட்டில் இருக்க மேற்குலகம் வந்து அவன் எங்கெங்கேயோ வந்து இந்த அரிசி கோதுமை எல்லாம் விளைவிக்கிறான், நிறைய மானியம் கொடுக்குறான். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மானியம் விவசாய மானியம் நிறுத்துறது வந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ஏழை நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியம் தான் நிறுத்துறவானே ஒழிய பெரிய பெரிய நாடுகள் பணக்கார நாடுகள் அவன் விவசாய மானியம் நிறுத்த போகிறது இல்லை. அதுவும் ஒப்பந்தத்தில் இருக்குது. அமெரிக்காக்காரன் விவசாய மானியம் கொடுப்பான், நம்ம ஊரில் விவசாய மானியம் கொடுக்கக்கூடாது. அப்போ அவன் விவசாய மானியத்தை கொடுத்து குறைஞ்ச உள்ள வந்து இறக்குமதி பண்ண போகிறான். அவன் கொண்டாந்து இறக்குமதி பண்ணான்னா கோதுமையை வந்து 4 கிலோவோ 5 கிலோவோ 8 கிலோவோ 10 கிலோ கொண்டு இறக்குவான், 10 ரூபாய்க்கு கொண்டு இறக்குவான். ஆனால் நம்ம ஊரில் பண்ணி கொண்டு வந்தோம்னா அது 15 ரூபா 20 ரூபா 25 ரூபாய்க்கு தான் நம்ம உற்பத்தி பண்ணோட செலவு வரும். அப்போ அவன் வந்து நம்மளோட கம்மியான விலைக்கு கொண்டு வந்து இங்கே மிகப்பெரிய ரிலையன்ஸ் கடை வால்மார்ட் கடை மிகப்பெரிய கடைகளை கொண்டாந்து போட்டு அதில் விற்க போகிறான். அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம அங்கே தான் போய் வாங்க போகிறோம். இப்போ இதில் என்ன ஆக போகுது, ஒரு பக்கம் விவசாயி அழிஞ்சிருவானா, விவசாயம் பண்ண முடியாதா, அடுத்து வந்து இங்கே வியாபாரி அவன் சின்ன கடைகள்லாம் போச்சா, மூணாவது ஏழை எளிய மக்களுக்கான உணவு போச்சு. அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவன் எதை முடிவு பண்ணுறானோ அதுதான் விலையாக மாறப்போகுது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க விவசாயியெல்லாம் இந்த நிலத்தையெல்லாம் பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் விவசாயத்தை கொடுத்துட்டு அங்கே கூலி வேலைக்கு மாறப்போகிற ஒரு எம்ப்ளாயாக மாறப்போகிறான். விவசாயியை எம்ப்ளாயாக மாற்றக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை தான் இவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால தான் மன்மோகன் சிங் வெளிப்படையாக சொன்னார் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறணும் வெளிப்படையாக சொன்னார். ஆக இந்த ரெண்டு கும்பலும் சேர்ந்து கொண்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து இந்தியா ஏன் ஒத்துக்குச்சு, எந்த இடத்துல ஒத்துக்குச்சு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ ஒத்துக்குச்சுனால் இந்த மேற்குலகம் ஒன்று சொன்னான், நீ வந்து எங்கள் நாடுகளெல்லாம் வந்து உங்கள் ஊரில் இருக்கிற டெலிகம்யூனிகேஷன்ஸ் தொலைத்தொடர்பு துறையை சார்ந்த நிறுவனங்களை வந்து வணிகம் பண்ணுறதை நாங்கள் அனுமதிக்கிறோம் சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்தான். அப்போ உடனே இந்திய அரசு தன்னோட நிலையை மாற்றிக்கிட்டு இந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய நம்மளோட ஒட்டுமொத்த நலனையும் கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்து வந்துட்டாங்க. இது ஏன் பண்ணணும் அப்படின்னால் இந்தியாவுடைய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்லாம் யார், ஏர்டெல் இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, டாடா இருக்குது, ஐடியா மொபைல் இருக்குது. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸு ஐடியா மொபைலு ஏர்டெல் இதெல்லாம் குஜராத்தி மார்வாடி கும்பலோடது. அப்போ இந்த பணக்கார கம்பெனிகளுக்கான ஒரு ஒப்பந்தத்தை மோடி அரசு போட்டுட்டு அதுக்கு பதிலீடாக நம்மளுடைய விவசாயிகளுடைய நலனை நம்மளுடைய வியாபாரிகளுடைய நலனை பலிகிட்டு இருக்குது. இது மட்டுமல்ல ஏழை எளிய மக்களையும் பலிகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்று விஷயம் கவனம், தமிழ்நாடு மக்களை தமிழக மக்களை நீங்கள் ஒன்றரை கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இதை திட்டமிட்டு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய அளவுக்கு அழிவுக்குள்ளாக போகிற நம்ம தான்.
இப்போ விவசாயிக்கு ஒரு பக்கம் தண்ணி நிறுத்துறது இவனுக்கு இதனால தான் நிறுத்துறாங்க, கரண்ட் விலை ஏற்ற போறதுனால தான் ஏத்துறாங்க, மின்சார மானியம் கொடுக்கற நிறுத்துறதுக்காக தான் உதவி திட்டத்தை கொண்டு வந்து கையெழுத்து போட வச்சிருக்காங்க. உதவி திட்டம்னா என்ன, தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட மொத்த கடனை வந்து தமிழ்நாடு அரசு பொறுப்பெடுத்துக்குன்னு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணும், அந்த கடனை என்னால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு தனியார் கம்பெனி கொடுக்கும். தனியார் கம்பெனி யாரு, இதே ரிலையன்ஸுக்கும் டாடாவுக்கும் கொடுக்க போறான். அவன் விவசாயிக்கு வந்து மானியத்தில் வந்து கரண்ட் கொடுக்க போறானா, இல்லை நிறுத்த போறான் அவன். அப்போ ஒரு பக்கம் என்ன ஆச்சு, உங்களுக்கு விவசாயிக்கு கரண்ட்டும் கிடையாது, உர மானியம் கிடையாது, தண்ணி கிடையாது. அப்போ விவசாயத்துக்கு வெளியேறணும். அப்போ இந்த சூழலை திட்டமிட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. இதே மாதிரி சின்ன சின்ன கடைகள், நம்ம அண்ணாச்சி கடை, இந்த கடையெல்லாம் மூடப்படுற அளவுக்கான ஒப்பந்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் புரியாம நீங்க போய் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பின்னாடியோ அல்லது தமிழிசை பின்னாடியோ அவரெல்லாம் எங்க ஆளுன்னு சொல்லி போய் சேர்ந்தீங்கன்னா ஒட்டுமொத்த கடையும் மூடப்படுறான். இதை புரிஞ்சிக்காம நம்ம இந்த கும்பலோட அரசியலை போய் மாட்டிக்க வேணாம். இதை உங்களுக்கு வந்து காங்கிரஸ் சொல்லாது, பாரதிய ஜனதா சொல்லாது, எல்லாத்துக்கும் தெரியாத நடக்கும் சொல்லிட்டு தெரியாமலாம் கிடையாது. இதை நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம், இப்போ ரேஷன் கடையை மூடுறாங்க, இப்போ நடந்துட்டு இருக்கு, அந்த வேலை திட்டம் நடந்திருக்கு. இதுக்கு ஒரே விஷயம் தான், நம்ம ஊர் பெண்கள் போராட்டத்துக்கு வந்தாகணும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு சாப்பாடு இல்லைனால் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். ரேஷன் கடை மூடுனா நம்மளுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காத நிலைமை, உங்களுக்கு என்ன மாதிரி சூழலுங்கிறது நம்மளுக்கு எல்லாம் புரியும். இந்த போராட்ட தயாராங்க. இந்த பிஜேபி காங்கிரஸ் இந்த கும்பல்களினுடைய இந்த வேலையிலிருந்து இந்த பிடிப்பிலிருந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு விடுதலை ஆகணும்னால் இன்னைக்கு விவசாயி, வியாபாரி, ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள் நாலு பேர்த்தையும் கொல்லக்கூடிய அழிக்கக்கூடிய ஒப்பந்தத்தை இந்த அமைப்போடு போட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை, டபிள்யூடிஓட போட்டுக்கிற ஒப்பந்தத்தை நாம் நிராகரிக்கக்கூடிய, கிழித்தறியக்கூடிய போராட்டத்தை நடத்தணும்னு மேற்பது நிலைக்கும் அறைகோல் விடுது. நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேலே குற்றம் சொல்லியிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் மிக நேர்மையான தோழர்கள்லாம் களப்பணியில் இருக்கிறாங்க. அவங்களாம் உங்கள் கட்சி செய்த துரோகத்தை தயவு செய்து யோசிச்சு பாருங்கள். உங்கள் கட்சிக்கு தெரியாத விஷயங்கள், உங்கள் கட்சியில் வந்து மிகப்பெரிய படித்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்களுக்கு தெரியாத தகவல் எல்லாம் நாங்கள் சொல்லிட முடியாது. ஆனால் அவர்களே இந்த தகவலை பற்றி இது வரைக்கும் அவங்க பேச மறுத்திருக்கிறாங்க. நீங்கள் எல்லா உழைக்கின்ற மக்கள் எல்லாரும் ஒன்றா திரளுவோம். இந்த ஒப்பந்தத்தை தொடச்சி எரியல அப்படின்னா நம்ம அழிஞ்சுவோம். ஏனால் 2017 நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு இருக்குது. இது மட்டும் இல்லை, மீனவர் சார்ந்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்குது. இதே நாள் நான் பேசக்கூடிய இது 21 மார்ச் மாதம் 2017 தேதியிலே ஐநாவிலும் மனிதர்கள் கமிஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அரங்கில் உலக அளவிலான மீன்பிடி ஒப்பந்தங்கள் குறித்து, மீன்பிடித்தலுக்கான வரையறைகள் குறித்தான அனைத்து நாடுகளினுடைய கூட்டம் நடக்குது. அது உலக வர்த்தக அமைப்பினுடைய கூட்டம். அது ஐநாவும் உலக வர்த்தக கழகமும் காமர்வெழுத்தும் சேர்ந்து நடத்துறாங்க. அந்த ஒப்பந்த கூறுகளையும் பார்த்தோம். அதுலேயும் இதே தான் சொல்றாங்க, மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை நிறுத்த வேண்டும் என்பது குறித்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதே நாளில் தான் இன்னைக்கு நின்று உங்க முன்ன நாங்கள் மேப்பது நிலைக்கம் பேசுகிறது. மேப்பது நிலைக்கம் தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைகளுக்காகவும், உழைக்கின்ற மக்களுக்காகவும், உண்மை எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எடுத்துக்கொண்டு அதை கொடுக்கும். அதுக்காக நிச்சயமா நாங்கள் போராடுவோம், போராடி கொண்டு இருக்கிறோம். நீங்க எங்க கூட கைகோர்த்துக்கோங்க, இயக்கத்துல வந்து இணையுங்க. நாம் இயக்கத்தை வலிமைப்படுத்தி ஒன்றாக அந்த போராட்டத்தை முன்னகர்த்தி கொள்ள வேண்டும். விவசாயிகள், வணிகர்கள், ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள் எல்லாரும் கைகோர்ப்போம். மீனவர்கள் உட்பட அனைவரும் கைகோர்ப்போம். நம்முடைய இந்த பொருளாதார சுதந்திரத்தை உலக வர்த்தக கழகத்தின் மூலமாக பணக்கார நாடுகளுக்கு விற்று கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசு, மோடி அரசு, அதற்கு துணை நிற்கக்கூடிய காங்கிரஸ், இந்த கும்பல்கள் பிடியிலிருந்து நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு அணியமாகுங்கள் என்கின்ற இந்த முழக்கத்தை மேற்பது நிலையக்கம் இப்பொழுது உங்களிடத்திலே முன்வைக்கிறது. நிச்சயம் நாம் வெல்வோம்.